வணக்கம் வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க பர்கூர் நாட்டின மாடுகள் வளர்த்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் வட்டக்காடு கிராம வேளாண்மையாளர் ஜி பாலசுந்தரி அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவரம் ஜாதிக்காய் இன்றைய வேளாண் சந்தையில் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் சிறு குறு விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றத்தில் நாட்டு மாடுகள் பெரும் பங்கு வைக்கிறது வறட்சியை தாங்கி வளரும் தன்மை அதிக எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான பால் என பல்வேறு சிறப்பு இயல்புகளை தென்னிந்திய நாட்டு மாடுகள் கொண்டுள்ளது அதிலும் பர்கூர் நாட்டின மாடுகள் அதிக உடல் வலிமை மற்றும் கடினமாக உழைக்கும் திறன் கொண்டதால் விவசாயிகள் பர்கூர் நாட்டின மாடுகளை வளர்த்து நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் பர்கூர் நாட்டின மாடுகள் வளர்த்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் பட்டக்காடு கிராம வேளாண்மையாளர் ஜி பாலசுந்தரி அவர்கள் தரும் செய்திகள் பர்கூர் மாடிகின மாடு வளர்க்குறோம் அதனால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குது அதனோடய உரத்தை எடுத்து விவசாயம் பண்ணுறோம் அதே மாதிரி காலையில் மாட்டை கொண்டு போய் ஓட்டி விட்டு பக்கத்தில் காட்டில் விட்டுட்டு வந்தோம்னா சாயந்தரமாக அது வந்தோடனே அதுக்கு பராமரிப்பு தீனியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் காட்டி எல்லாம் பராமரித்து பாதுகாத்து வரோம் அதனோ அதனால் எங்களுக்கு எல்லாமே லாபமாக தான் இருக்குது இந்த மாட்டுனால் நோய் எதுவுமே தாக்கக்கூடிய இது இல்லை வளர்க்குறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்குது நல்லா பராமரிப்பு பார்க்குறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லா இருக்குது காட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு உரம் இது எல்லாமே காட்டு வாழை கரும்பு இது எல்லாத்துக்குமே பயன்படுது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வச்சுருக்குறங்க மூணு தளக்கட்டை வச்சுருக்கேன் இந்த மாடை விடாமல் அப்படியே பராமரிச்சுட்டு வரோம் முதல்ல நானூறு மாடுக்கு மேலே இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு பராம காட்டில் பர தீனி மழை இல்லாதனால தீனி பராப்புமரிப்பினால பாதுகாக்க முடியல முதல்ல இருந்தே பார்த்துட்டு வர்றதுனால நாங்கள் விடாமல் அதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அதனால் எந்த ஒரு நஷ்டம் இல்லை எல்லாத்துக்குமே எங்களுக்கு விவசாயத்துக்கு உபயோகமாக இருக்குது இப்போ வந்து எழுபது உருப்படி இருக்குதுங்க கண்ணுக்குட்டி அது போக இருக்குது நாங்கள் இன மாட்டுக்கு வந்து ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து மூணு கிடாரி கன்று கொடுத்துருக்குறோங்க அங்கே வந்து எந்த இதாக இருந்தாலும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவிலும் வந்து சொன்னால் வந்து பார்ப்பாங்க மாடுகள்லாம் நல்லா பெருசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எங்களதும் நாங்களும் நல்லபடியாக பராமரித்து வரோம் மூணு கிடார்கெண்ணுக்கு தான் கொடுத்துருக்கோம் அது நல்லா இருக்குது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பால் வந்து வீட்டு செலவுக்கு மட்டும் கறப்பாங்க மீதியெல்லாம் கண்ணுக்குட்டிகளே குடிச்சிக்கும் ரெண்டு மாடு மட்டும் தான் கறப்போம் மீதியெல்லாம் கண்ணுகளே குடித்து அதுகளே நல்லா இருக்கட்டுன்ட்டு விட்டுருவோம் வேறு எதுவும் விற்கவோ பண்ணவோ மாட்டோம் மாடு கண்ணுகளே குடிச்சிக்கும் அவ எங்களுக்கு ஏதாவது நோய் அந்த மாட்டுக்கு ஏதாவது நோய் மாறு அப்படி ஏதாவது வந்தால் நாங்கள் வந்து பர்ஹூராட்சத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா டாக்டர் வந்து பார்ப்பாங்க பார்த்து எல்லாம் வந்து சொல்லுவாங்க நாங்கள் அதை படி நாங்கள் பராமரித்து கொண்டு வந்து சேர்த்துக்குவோம் நாங்கள் பர்ஹூரையினா மாடு வளர்ப்புறதுனால ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எங்களை மத்திய அமைச்சர் வேளாண்மைத்துறை அமைச்சர் வந்து சிறப்பாக வளர்த்ததுக்காக அவார்டு வாங்கி கொடுக்குறதுக்கு சின்ன பகு எங்கள் மாமனார் வந்து போய் டெல்லி போய் அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க அங்கே அங்கேயே இருந்து அவார்டு ஜனாதிபதி கிட்ட கொடு கொடுத்தாங்க அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த அவார்டு நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் இந்த மாட்டினால் ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது வளர்ப்பு ரொம்ப பாதுகாத்து வர்றதுனால எங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்குது மாடுகளும் நல்லா பராமரித்து கொண்டு வந்துட்ருக்குறேங்க மேலும் விவரங்கள் பெற ஜி பாலசுந்தரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்